إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وبعد மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, உங்கள் முன்னால் அல்லாஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று சாட்சி கூறி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார் என்று சாட்சி கூறி அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் தோழர்கள் மீதும் அல்லாஹுடைய சலவாத்தும் சலாமும் இறங்கட்டும் என்று வேண்டியவனாகவும் உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹுடைய மன்னிப்பையும் அன்பையும் அல்லாஹுடைய அருளையும் இம்மை மறுமையின் வெற்றியை வேண்டி துஆ செய்தவனாகவும் இந்த ஹுத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருளிலும் அன்பிலும் அவனுடைய நேரான பாதையிலும் அல்லாஹுடைய இந்த தூய மார்க்கத்திலும் நம்மை எப்போதும் உறுதியாக நிலையாக வைத்திருப்பானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்னும் சில நாள்களில் அல் குர்ஆன் இறக்கப்பட்ட மிக சிறந்த ஒரு மார்க்கத்தை வணக்க வழிபாடுகளுக்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்த கண்ணியமான ஒரு மாதத்தை நாம் சந்திக்க இருக்கின்றோம். அதற்கு முன்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய விதியின் அடிப்படையில் அமைத்திருக்கின்ற இந்த ஷஅபான் மாதமும் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹுவின் தூதரிடத்திலே மிக கண்ணியமான மிகவும் ஒரு விரும்பத்தக்க அமல்களுக்குரிய மாதம் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். ரமலான் மாதத்தில் நாம் வணக்க வழிபாடுகளிலும் மறுமைக்கான தயாரிப்புகளிலும் நம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வதற்கு ஒரு பயிற்சியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஷஅபான் மாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான். அந்த அடிப்படையில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இந்த ஷஅபான் மாதத்தை பேணினார்கள். அது குறித்த பல ஹதீஸுகளையும் வழிகாட்டல்களையும் இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹுவின் அடியார்களே, இந்த உலக வாழ்க்கை நம்மை மயக்கிக் கொண்டே இருக்கும். இந்த உலக வாழ்க்கையை பற்றி ஒரு உதாரணம் சொல்வதென்றால் ஒரு சதுப்பு நிலத்தை போன்று, அதிலே சிக்கிக் கொண்டவனை எப்படி அது உள்ளே வாங்கிக் கொண்டே இருக்குமோ அது போன்றுதான் இந்த உலகத்தில் எந்த அளவு நாம் ஈடுபடுவோமோ அந்த அளவு அது நம்மை உள்ளே இழுத்துக்கொண்டே இருக்கும். இந்த உலகத்தினுடைய இயற்கையான பண்புகளிலே ஒன்று, அது நம்முடைய உள்ளத்தில் அழுக்குகளை சேர்க்கக்கூடியது. இந்த உலக ஈடுபாடுகளுடைய இயற்கை குணங்களிலே ஒன்று, அது அல்லாஹ்வுடைய நினைவை நம்முடைய உள்ளத்திலே மறக்க வைத்துவிடும். மறுமையை பற்றிய கவனத்தை, சொர்க்கத்தை பற்றிய ஆசையை, நரகத்தை பற்றிய பயத்தை உள்ளத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கொண்டே இருக்கும். ஆசைகளை அதிகப்படுத்தி மறுமை நம்பிக்கையை பலவீனப்படுத்திக் கொண்டே இருக்கும் உலக ஈடுபாடுகள். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நாளும் ஐங்கால தொழுகைகளை நமக்கு ஃபர்லாக்கி இருப்பதனுடைய ஹிக்மத்துகளிலே ஞானங்களிலே ஒன்றாக அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள். மூமின்கள் உலக ஈடுபாடுகளில் இருக்கும் போது அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய உள்ளத்தில் ஏறக்கூடிய அந்த துருக்களை, உலக மோகங்களை, உலக ஆசைகளை, இன்னும் தவறான எண்ணங்களை, அல்லது அல்லாஹுவை மறந்திருக்கின்ற இந்த நிலையை அதிலிருந்து அவர்களை வெளியேற்றி கொண்டு வந்து மறுமைக்கு, அல்லாஹுவின் நினைவுக்கு, சொர்க்கத்தின் ஆசைக்கு கொண்டு வருவது தொழுகையினுடைய அந்த நன்மைகளிலே பலன்களிலே ஒன்று என்று. ஒரு மூமின் காலையில் ஒரு முறை, பிறகு மதியம், பிறகு மாலை, பிறகு சூரியன் மறைந்த பிறகு இரவு என்று
இப்படியாக அல்லாஹுவின் வணக்க வழிபாடுகளில் தன்னை ஈடுபடுத்தி தன்னுடைய உள்ளத்தை தன்னுடைய சிந்தனையை சுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கின்றான். உலக ஆசைகளை குறைத்து மறுமையின் ஆசைகளை அதிகப்படுத்துகின்றான். உலக மோகங்களை குறைத்து ஆகிரத்தினுடைய தேடலை அதிகப்படுத்துகின்றான். சொர்க்கத்தினுடைய ஆசையை அதிகப்படுத்திக் கொள்கின்றான். நரகத்தின் மீது உண்டான பயத்தை அதிகப்படுத்திக் கொள்கிறான். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா லுக்மானுடைய 33வது வசனத்தில் இந்த உலகத்தை பற்றி கூறுவதை, அதுபோன்று மறுமையை பற்றி கூறுவதை நாம் நினைவில் வைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு வசனம் சகோதரர்களே. அல்லாஹு தஆலா கூறுகிறான், மக்களே, உங்களது ரப்பை பயந்து கொள்ளுங்கள். உங்களை படைத்து காக்கின்ற யாரின் பக்கம் உங்களுடைய மீட்சி இருக்குமோ, வளமு அன்னக்கும் முலாக்கூ, அல்லாஹுவை சந்திக்க வேண்டுமே அந்த ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வத்தகுல்லாஹ் அல்லதி இலைஹி துஹ்ஷரூன், எந்த ரப்பின் பக்கம் நீங்கள் நாளை மறுமையிலே எழுப்பி கொண்டு வரப்படுவீர்களோ அந்த ரப்பை பயந்து கொள்ளுங்கள். சகோதரர்களே, அல்லாஹுடைய தக்குவாவை, ரப்புடைய தக்குவாவை அல்லாஹ் நினைவூட்டுகின்றான். பிறகு வஹ்ஷௌ யௌமன் லா யஜ்ஸி வாலிதுன் அன் வலதிஹி, அந்த ஒரு நாளை குறித்து நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். பயம், ஹஷ்யத் என்று சொன்னால் ஒரு நெருப்பு நம்மை சூழ்ந்து கொள்கிறது, இதிலிருந்து நான் எப்படி என்னை தப்பிப்பேன் என்று மனதிலே ஒரு பயம் வரும் அல்லவா. அல்லது கொடிய விஷ பாம்புகள் சூழ்ந்து கொண்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லது கொடிய மிருகங்கள் தன்னை சூழ்ந்து கொள்ளும் போது, அல்லது பயங்கரமான எதிரிகள் தம்மை சூழ்ந்து கொள்ளும் போது, இவர்களின் ஆபத்திலிருந்து நான் எப்படி என்னை பாதுகாத்துக் கொள்வேன் என்று உள்ளத்திலே ஏற்படும் அல்லவா ஒரு பய உணர்வு. அதை அல்லாஹ் சொல்கிறான், வஹ்ஷௌ யௌமன், அந்த மறுமை நாளை குறித்து பயப்படுங்கள், அஞ்சுங்கள். லா யஜ்ஸி வாலிதுன் அன் வலதிஹி, தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு எதுவும் செய்ய முடியாது. வலா மௌலூதுன் ஹுவ ஜாஸின் அன் வாலிதிஹி ஷைஆ, பிள்ளை தன்னுடைய தந்தைக்கு எதுவும் செய்ய முடியாது. சகோதரர்களே, இந்த வசனத்திலிருந்து இன்னொரு பக்கம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் குடும்பவியல் ரீதியாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பணிவிடை செய்வதில் தாய்க்கு இந்த மார்க்கம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்ற அதே நேரத்தில், தந்தைக்கு நிகரான அந்தஸ்து இந்த உலகத்திலே வேறு யாருக்கும் இல்லை. தந்தைக்கு நிகரான அந்தஸ்து இந்த உலகத்திலே வேறு யாருக்கும் இல்லை. ஆகவேதான் மற்றும் ஒரு ஹதீஸிலே இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறும் போது, உங்களுக்கு நான் உங்களது தந்தையை விட, உங்களது பிள்ளைகளை விட, மக்கள் அனைவரையும் விட விருப்பமானவனாக ஆகின்றவரை நீங்கள் மூமின்களாக ஆக முடியாது. தாய்க்கு பணிவிடை செய்கின்ற, தாயை பராமரிக்கிற, தாயின் மீது பாசம் வைக்கின்ற அதே நேரத்தில் நம்முடைய உள்ளத்திலே தந்தை மீது உண்டான மரியாதை, தந்தை மீது உண்டான அக்கறை, அவருக்கு பணிந்து நடப்பதிலே மார்க்கம் மிக மிக அழுத்தத்தை, வலியுறுத்தலை நமக்கு கொடுத்திருக்கிறது என்பதை இந்த வசனத்திலிருந்தும் நாம் புரிய வேண்டும். ஆகவேதான் மறுமையில் மகன் தந்தைக்கு பலன் தர முடியாது, தந்தை மகனுக்கு பலன் தர முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். பிறகு அல்லாஹ் சொல்கிறான், இன்ன வஅதல்லாஹி ஹக்கும், அல்லாஹ்வுடைய இந்த வாக்கு உண்மையானது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு தஆலா எப்பேற்பட்டவன். இன்ன வஅதல்லாஹி ஹக்கும், அல்லாஹ் நமக்கு முன்னால் இவ்வளவு ஒரு அன்போடு, மக்களே இது அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்கு, இது உண்மையான வாக்கு. இன்ன வஅதல்லாஹி ஹக்கும் ஃபலா தகுர்ரன்னக்குமுல் ஹயாத்து துன்யா, உலக வாழ்க்கை உங்களை மயக்கி விட வேண்டாம், உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். வலா யகுர்ரன்னக்கும் பில்லாஹில் கரூர், ஷைத்தான் உங்களை மயக்கி விட வேண்டாம், ஏமாற்றி விட வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா இந்த ஒரு வசனத்திலே மறுமையை குறித்தும் அச்சுறுத்தல் கொடுத்து, உலக வாழ்க்கையை குறித்து நாம் உலக வாழ்க்கையை குறித்து அதிலே மூழ்கி நாம் ஏமாறுந்து விடக்கூடாது என்ற எச்சரிக்கையும் செய்கிறான். அல்லாஹ்வின் அடியார்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையை அதிகம் பயந்தவர்களிலே, மறுமைக்கான தயாரிப்புகளில் அதிகம் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டவர்களிலே
முதலாம் அவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் நமக்கு மிகப்பெரிய முன்மாதிரியாக இருக்கின்றார்கள். நாளை மறுமைக்கு செல்லும் போதுதான் தெரியும் மனிதன் அவன் படக்கூடிய கை சேதம். ஆஹா, இவ்வளவு வாழ்க்கையை நான் வீணாக்கி விட்டேனே, நேரங்களை நாள்களை மாதங்களை வீணாக்கி விட்டேனே என்று கவலைப்படுவான். சகோதரர்களே, அப்போது கவலைப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போது அல்லாஹ் நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ் நமக்கு இப்போது நேரத்தை கொடுத்திருக்கின்றான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அமல்களை பாருங்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்றார்கள், இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லா பதிவு செய்கின்றார்கள், லம் யகுனின் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் يصوم شهرا اكثر من شعبان فانه كان يصوم شعبان كله. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஅபான் மாதத்தை விட அதிகமாக ஒரு மாதத்திலே நோன்பு வைக்க மாட்டார்கள். ஒரு மாதத்தில் திங்கள், வியாழன், பிறகு அந்த ஐயாமுல் பீத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மூன்று நாட்கள், மற்ற நாட்களில் பெரும்பாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு இல்லாமல் இருப்பார்கள். ஆனால் ஷஅபான் மாதம் வந்துவிட்டால் ஷஅபான் மாதத்துடைய பெரும்பகுதி கடைசியில் உள்ள அந்த சந்தேக நாட்களை தவிர அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக நோன்பு இருப்பார்கள் சொல்கிறார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ஷஅபான் முழுக்க அவர்கள் நோன்பு இருப்பார்கள் என்று. சகோதரர்களே, இந்த ஹதீஸை இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இமாம் திருமதி அல்ல, திருமதி ரஹிமஹுல்லா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடமிருந்து அந்த ஹதீஸ் இப்படி வருகிறது. உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா கூறுகின்றார்கள், மா ரஐது நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸூமு ஷஹ்ரைன் முத்தத்தாபிஐன் இல்லா ஷஅபான வ ரமலான். இரண்டு மாதங்கள் தொடர்ந்து ரசூலுல்லாஹ் நோன்பு வைத்து நான் பார்த்ததில்லை ஷஅபான் ரமலானை தவிர. சகோதரர்களே, அந்த அளவு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஷஅபான் மாதத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். யார் ஷஅபானிலே அதிகம் நோன்பிருந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு ரமலானுடைய நோன்பு, அதுபோன்று ரமலானுடைய வணக்க வழிபாடுகள் மிக இலகுவாக ஆகிவிடும். ஷஅபான் மாதத்திலே நோன்பிருப்பதனுடைய நன்மைகளிலே ஒன்றாக அறிஞர்கள் கூறுகிறார்கள், ரமலானுடைய நோன்பு மிகவும் இலகுவாகிவிடும். சிலரை பார்க்கிறோம், முதல் நோன்பு, இரண்டாவது நோன்பு, மூன்றாவது நோன்பிலே பார்த்தோம் என்றால் லொஹரு தொழுகையிலேயே ஆள் மயக்கடித்து கிடப்பார், எதுவுமே செய்ய முடியாது, அப்படியே ஒரு விதமான மயக்கத்திலே களைப்பிலே இருப்பார். என்ன காரணம் என்றால், ரமலானை தவிர வேறு நாட்களில் நோன்பு வைத்தே அவர் பழகவில்லை, நோன்பு வைத்தே பழகவில்லை. அதனால தான் அந்த காலத்திலே சொல்வார்கள், தலை நோன்பு அவரை பிடிச்சிருச்சு, தலை நோன்பு முதல் நோன்பு அவரை பிடிச்சிருச்சுன்னு சொல்லி. தலை நோன்பு வைக்கிறதுனா ரொம்ப பெரிய சிரமமாகும். ஏன் சகோதரர்கள், என்ன காரணம் அதற்கு? மற்ற நாட்களில் நோன்பில்லாமல் இருந்த காரணத்தால், நோன்பு வைத்து பழகாத காரணத்தால், குறிப்பாக ரமலானுடைய முதல் பத்து நாட்கள் பலருக்கு நோன்பு இருப்பதிருக்கிறது, மிக சிரமமாக இருக்கும். லொஹா நேரத்திலேயே தண்ணீர் தாகம் எடுக்கிறது என்று சொல்வார்கள், லொஹருடைய நேரத்திலே மயக்கம் வருகிறது, அசர் வந்தால் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, வேற எதுவும் அவர்களால் செய்ய முடியாது, எப்படா இஃப்தாருக்கு டைம் வரும்னு இஃப்தாரை நோக்கி இருப்பார்கள். சகோதரர்களே, இதற்கு காரணம் என்ன? அவர் தன்னுடைய நஃப்ஸை மற்ற நாட்களில் நோன்பிருந்து பழக்கப்படுத்திக் கொள்ளவில்லை. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? ஷஅபானுடைய மாதத்திலே நாம் நோன்பிருப்பதற்கு, அது குறித்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் வருவதை பார்க்கிறோம். உஸாமா இப்னு ஸைத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இமாம் நஸஈ ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், உஸாமா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், சஹாபாக்களை பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி கவனித்தார்கள், கண்காணித்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அமல்களை எப்படி அவர்கள் பாதுகாத்தார்கள், உற்று நோக்கினார்கள் என்று கேட்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், லம் அரக தஸூமு ஷஹ்ரம் மின் அஷ்ஷுஹூர் மா தஸூமு மின் ஷஅபான். அல்லாஹ்வுடைய தூதரே, ஷஅபான் மாதத்திலே நீங்கள் நோன்பு இருக்கக்கூடிய அளவிற்கு மற்ற மாதங்களிலே நீங்கள் நோன்பு இருப்பதை நான் கவனிக்கவில்லையே. சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உஸாமா, தாக ஷஹ்ருன் யக்ஃபலுன் நாஸ் அன்ஹு, இந்த ஷஅபான் மாதம் பெரும்பாலும் அதிகமான மக்கள் கவனமற்று மறதியிலே இருக்கக்கூடிய மாதம். இந்த மாதத்தில் தான் பெரும்பாலான மக்கள் அலட்சியம் செய்து விடுகிறார்கள். ரஜபுக்கும் ரமதானுக்கும் இடையில் உள்ள மாதம், இந்த மாதத்தில் தான்
அல்லாஹ்விடத்திலே நம்முடைய அமல்கள் உயர்த்தப்படுகின்றன. அகிலத்தின் இறைவன் அல்லாஹ்விடத்திலே அமல்கள் உயர்த்தப்படுகின்றன. நான் நோன்பிருக்கின்ற நிலையில் என்னுடைய அமல்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எனவேதான் ஷாபானுடைய மாதத்திலே நான் அதிகம் நோன்பிருக்கிறேன் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். அல்லாஹ்வின் அடியார்களே, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட, அமல்களையே வாழ்க்கையாக மாற்றிக்கொண்ட, வணக்க வழிபாடுகளையே தன்னுடைய வழக்கமாக மாற்றிக்கொண்ட அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஷாபானுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்றால், நாமோ நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை மாதங்களில் எத்தனை நாள்களில் அல்லாஹுவை மறந்து வணக்க வழிபாடுகளில் அலட்சியம் செய்துவிட்டோம். நாம் எந்த அளவுக்கு இந்த ஷாபானை பேண வேண்டும், நம்முடைய அமல்கள் விஷயத்திலே எந்த அளவு நாம் கவனமாக இருக்க வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அமல்களை குறித்து, சொர்க்கத்தை குறித்து, மறுமையை குறித்து, அல்லாஹுடைய பாவ மன்னிப்பை பெறுவதை குறித்து எப்படி நமக்கு ஆர்வமூட்டுகிறான் பாருங்கள். சூரா அலு இம்ரான் அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் ஒருவரை பார்க்கிலும் ஒருவர் விரைந்து வாருங்கள். அல்லாஹு அக்பர். எப்போதுமே ஒரு மூமினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்றால், அமல்களில் அவரை விட நான் அதிகமாக இருக்க வேண்டும். இதுதான் குர்ஆன் சொல்லக்கூடியது. அவரை விட அமலிலே நான் முந்த வேண்டும், அவரை விட அமலிலே நன்மையான காரியங்களில் நான் வேகமாக இருக்க வேண்டும். ஆனால் நாமோ இன்று உலக விஷயங்களிலே அந்த போட்டியை வைத்துக் கொண்டோம். நம்முடைய அந்த ஒப்பிடுதலை உலக செல்வங்களிலே, உலக மோகங்களிலே மாற்றிக்கொண்டோம். அல்லாஹ் நமக்கு சொல்கிறான், மற்றவரை விட நீ முந்தி வா, மற்றவரை விட நீ விரைவாக வா என்னுடைய ரப்புடைய மன்னிப்பை பெறுவதற்கு. அல்லாஹ் உனக்கு வான பூமிகளின் விசாலம் அளவிற்கு ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தை பெறுவதற்கு. சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தர்பியத்தால் உருவாக்கப்பட்ட தோழர்கள், அவர்களுடைய வாழ்நாள் கவலையெல்லாம், வாழ்நாளின் லட்சியங்கள் எல்லாம் அமல்களிலே முந்த வேண்டும், அமல்களிலே தீவிரம் காட்ட வேண்டும். சஹாபாக்களுடைய அந்த உள்ளத்தின் நிலைப்பாடு அப்படிதான் இருந்தது. சொர்க்கம் வாக்களிக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களின் நாவால் சொர்க்கத்தின் சாட்சி சொல்லப்பட்டவர்கள். ஆனால் அப்படி இருந்தும் கூட நமக்குத்தான் சொர்க்கம் வாக்களிக்கப்பட்டு விட்டதே என்று அவர்கள் இருக்கவில்லை, பயந்தார்கள். அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டிலே ஒருவர் ஒருவரை முந்துவதற்குண்டான போட்டிகளிலே இருந்தார்கள். அபு தாவூத் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். தங்களை பற்றி சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் தர்மங்களை கொண்டு வந்து நீங்கள் இங்கே பள்ளியிலே ஒன்று சேருங்கள் என்று எங்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார்கள். அப்போது என்னிடத்தில் அதிகமாக செல்வம் இருந்தது. போரில் இருந்து அவர்கள் திரும்பி இருக்கலாம், கனிமத்து கிடைத்திருக்கலாம். உடனே உமர் ரழியல்லாஹு அன்ஹு முடிவு செய்தார்கள், இன்று நான் அபூபக்கரை முந்துவதற்குண்டான ஒரு நாள், ஒரு வாய்ப்பு கிடைத்து விட்டது என்று தன்னுடைய செல்வத்தில் அப்படியே பாதியை எடுத்துக்கொண்டு ரசூலுல்லாஹி இடத்திலே வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், உமரே, மா அபகைத லி அஹ்லி, உமது குடும்பத்துக்கு எதை நீங்கள் வைத்து விட்டு வந்தீர்கள்? சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இங்கு கொண்டு வந்த அளவுக்கு எனது குடும்பத்திற்கு இருக்கிறது, பாதியை கொண்டு வந்து விட்டேன், பாதி குடும்பத்திற்கு. அபூபக்கரை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அபூபக்கரும் கொண்டு வந்திருந்தார், அபூபக்கரே, மா அபகைத லி அஹ்லி, உமது குடும்பத்தாருக்கு நீங்கள் எதை வைத்து விட்டு வந்தீர்கள்? அல்லாஹு அக்பர். சகோதரர்களே, அபூபக்கர் கலீஃபா சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு வரதாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஈமானிய வார்த்தையை பாருங்கள், அபகைத லஹுமுல்லாஹ வ ரசூலஹு, நான் அவர்களுக்காக அல்லாஹையும் ரசூலையும் வைத்து விட்டு வந்தேன். உமர் சொல்கிறார், லா உஸாபிகுகா இலா ஷைஇன் அபதா, அபூபக்கரே, ஒரு காலம் நான் உங்களை எதிலும் முந்திவிட முடியாது என்பதா. சகோதரர்களே, இதுதான் அந்த தூய சஹாபாக்களுடைய மனநிலையாக இருந்தது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மற்றும் ஒரு ஹதீஸை நாம் ஸஹீஹுல் புகாரியிலே பார்க்கிறோம். அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ரசூலுல்லாஹிற்கும் நடந்த உரையாடல்,
அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ், அம்ர் இப்னு ஆஸ் என்ற அந்த பெரிய பிரசித்தி பெற்ற நபித்தோழருடைய மகனார். அமல்களிலே தன்னை முழுமையாக மறந்து விட்டவர். நாம் இப்படி துன்யாவிலே நம்மை மறந்தவர்கள், உலக ஆசையிலே நம்மை மறந்தவர்கள், உலக தேடல்களிலே நம்மை தொலைத்தவர்கள். அந்த சஹாபாக்கள் எப்படி அமல்களிலே தங்களை தொலைத்தவர்கள், அமல்களிலே தங்களை மறந்தவர்கள். அதிலும் இந்த அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் இருக்கின்றார்களே, சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்களிலே உணக்கசாலி, மறுமைக்காக உள்ளவர் என்று பிரசித்தி பெற்றவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிட்டு சொல்கிறார்கள், அம்ர் இப்னு ஆஸே, அப்துல்லாஹி இப்னு அம்ரே, எனக்கு ஒரு செய்தி கிடைத்தது. நீங்கள் பகலெல்லாம் நோன்பு நோக்கிறீர்கள், இரவெல்லாம் நின்று வணங்குகிறீர்கள் என்று, இது உண்மைதானா? அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அப்துல்லாஹி இப்னு அம்ர் சொல்கின்றார்கள், ஆம் அல்லாஹ்வின் தூதரே, அப்படித்தான் செய்கிறேன். இது ஒரு நீண்ட சம்பவம். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்துல்லா, அப்படி செய்யாதீர். ஒரு நாள் நோன்பு வையுங்கள், ஒரு நாள் நோன்பு இல்லாமல் இருங்கள். அதுபோன்று இரவிலே நீங்கள் தூங்கவும் செய்யுங்கள், தொழவும் செய்யுங்கள். உன்னுடைய உடலுக்கும் உன் மீது ஒரு கடமை இருக்கிறது, உனது கண்களுக்கு உன் மீது ஒரு கடமை இருக்கிறது, உனது மனைவிக்கு உன் மீது கடமை இருக்கிறது. இப்படியாக அமல்களில் இருந்தவர்களை உலகத்தையும் நீ கொஞ்சம் கவனி, உனது உடலை, உனது குடும்பத்தை கவனி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை இந்த துன்யாவிலே அவர் மீது உள்ள பொறுப்பின் பக்கம் கவனம் திருப்புகின்றார்கள். ஆனால் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய தூதரே, இதைவிட எனக்கு அதிகம் அமல் செய்வதற்கு ஆற்றல் இருக்கிறது, எனவே எனக்கு அமலுடைய அளவை நீங்கள் இன்னும் கூட்டுங்கள், கூட்டுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இன்னும் சலுகை கேட்கின்றார்கள். எதிலே? அமல்களை அதிகம் செய்வதற்கு. நாம் எப்படி அமல்களை விடுவதற்கு ஏதாவது சலுகை இருக்கிறதா, அமல்களை குறைத்துக் கொள்வதற்கு சலுகை இருக்கிறதா என்று தேடுவோம். ஆனால் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு இன்னும் சக்தி இருக்கிறது, எனக்கு அமல் செய்வதற்கு அதிகம் நீங்கள் எண்ணிக்கையை கொடுங்கள், அதிகம் வாய்ப்பை கொடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அவர்கள் தர்க்கம் செய்கின்றார்கள். அவர்கள் மேலும் மேலும் அதற்குண்டான அனுமதியை கேட்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த வழியிலே வந்த தாபியின்களையும் நாம் பார்க்கிறோம், எப்படி அமல்களிலே அதிக ஆர்வத்தோடு இருந்தார்கள் என்று. அபு இஸ்ஹாக் அஸ்-ஸபீஈ ரஹிமஹுல்லாஹ், ஹதீஸ் கலையினுடைய இமாம்களிலே மூத்தவர்கள், தாபியின்களிலே பெரிய ஒரு பிரசித்தி பெற்ற தாபியி, ஹிஜ்ரி 33 பிறந்து 127 வஃபாத்தானவர்கள், 90 வயதை அடைந்து விட்டார்கள். அப்போது அவர்கள் தங்களது மாணவர்களை பார்த்து சொல்கின்றார்கள், வாலிப மாணவர்களே, உங்களுடைய வாலிபத்தை, உங்களுடைய வலிமையை கனிமத்தாக நீங்கள் கருதி கொள்ளுங்கள். அமல்களுக்குண்டான இந்த நேரத்தை வீணடித்து விடாதீர்கள், அமல்களுக்குண்டான உங்களது வாலிப வாழ்க்கையை வீணடித்து விடாதீர்கள். தங்களை பற்றி சொல்கிறார்கள், என் வாழ்க்கையிலே பெரும்பாலான இரவுகளில் குறைந்தது 1000 வசனங்களை நான் ஓதுவேன். ஒரு ரகாத்தில் வைன்னில அக்ரவுல் பக்ரத ஃபி ரகாத்தின், ஒரு ரகாத்தில் சூரா பக்ராவை ஓதி முடிப்பேன். வைன்னில அஸூமுல் அஷ்ஹுருல் ஹுரும், புனித மாதங்கள் 4 மாதங்களும் முழுமையாக நோன்பு வைப்பேன். வசலாசத ஐயாமின் மின் குல்லி ஷஹரின், ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள். வல் இஸ்னைனி வல் கமீஸ், திங்கள் கிழமையும் வியாழக்கிழமையும் நோன்பு வைப்பேன். ஆனால் இப்போது என்னால், என்னுடைய வயோதிகத்தினால் கண் குருடாகிவிட்டது, பலவீனமடைந்து விட்டார்கள், இப்போது எனக்கு அது முடியாமல் இருக்கிறது என்று, அதிலே சில அமல்கள் தவறிவிடுகின்றன என்று அவர்கள் பயந்தார்கள், கவலையாக கூறினார்கள். சகோதரர்களே, இன்று நம்முடைய வாலிப வாழ்க்கை, நம்முடைய உடல் ஆரோக்கியமிக்க இந்த காலங்கள் எப்படி வீணாக கழிகின்றன என்பதை நினைத்து நாம் வருந்த வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஷாபான் மாதத்திலே நமக்கு அமல்களுக்குண்டான தர்பியத்தை கொடுத்தார்கள். வணக்க வழிபாடுகளிலும் சரி, குர்ஆன் ஓதுவதிலும் சரி, அதுபோன்று ரமதானுக்காக நோன்பு வைத்து பயிற்சி பெறுவதிலும் சரி, இந்த ரமதானுடைய மாதம் நாம் மிகவும், இந்த ஷாபானுடைய மாதம் மிகவும் நாம் கவனிக்க வேண்டிய மாதம். அதே நேரத்தில் அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த ஷாபான் மாதத்திலே மக்கள் உருவாக்கிய
சில அநாச்சாரங்களும் சில பிதாத்துகளும் இருக்கின்றன. பிதாத்துகளை குறித்து நாம் அதிகம் பயப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் நம்முடைய மார்க்கத்தில் நாம் கூறாத வணக்க வழிபாடுகளை புதிதாக உருவாக்கி கொண்டு செய்தாரோ அது மறுக்கப்பட வேண்டியது என்பதாக. என்று பார்க்கிறோம் ஷாபானுடைய மாதத்தில் அந்த 15வது இரவிலே அதை ஒரு பராத் இரவு என்று வைத்துக்கொண்டு அதிலே வணக்க வழிபாடுகள், அடுத்த நாள் நோன்பு என்பதாக பல சடங்குகளை அவர்கள் தொடர்ந்து செய்து வருவதை பார்க்கிறோம். அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த பராத்துடைய இரவை பற்றி வரக்கூடிய இதனுடைய இரவிலே அமல் செய்வதை பற்றியோ பகலிலே நோன்பு நோற்பதை பற்றி வரக்கூடிய எல்லா ஹதீஸுகளும் மறுக்கப்பட்டவை, ஒன்று பொய்யானவை அல்லது மிகவும் பலவீனமானவை. அதிகப்படியாக இந்த ஷாபானுடைய அந்த சம பாதி இரவிலே ஒரு ஹதீஸ் ஹசனுடைய தரத்திலே வருகிறது என்றால் அந்த ஹதீஸ் என்ன சொல்கிறது? ஷாபானுடைய அந்த நிஸ்விலே அல்லாஹு தாலா தன்னுடைய அடியார்களை பார்த்து அவர்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்குகிறான், இணை வைப்பவர்களை தவிர, சண்டை சச்சரவு செய்து கொண்டவர்களை தவிர. சகோதரர்களே, இந்த ஹதீஸை தவிர வேறு எந்த ஹதீஸும் சஹீஹானதல்ல ஷாபானுடைய அந்த பாதி இரவை குறித்து. இந்த ஹதீஸ் என்ன நமக்கு கூறுகிறது? எப்போதும் நாம் ஷிர்கிலிருந்தும் பிறரிடத்திலே சண்டை சச்சரவு செய்து கொண்டு அவர்களிடத்தில் பேசாமல் இருப்பதிலிருந்தும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் அந்த நிஸ்வு ஷாபானிலே அதுபோன்று வியாழக்கிழமையிலே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாவ மன்னிப்பு நமக்கு கிடைக்கும். இன்னொரு பக்கம் சகோதரர்களே, நிஸ்வு ஷாபான் என்று 15 முடிவு செய்தார்களே, இதுவே மிகப்பெரிய தவறு. ஒரு மாதத்தினுடைய நிஸ்வு என்பது ஆங்கில மாதங்களாக இருந்தால் இப்போதே முடிவு செய்து விடலாம். அரபி மாதங்களை பொறுத்தவரை அந்த மாதம் முடியும் போதுதான், 30 முடிகிறதா 29 முடிகிறதா என்பதை வைத்துதான் நிஸ்பை அறிய முடியும். அது அல்லாஹ்வுடைய இல்மிலே உள்ளது. அப்படி இருக்க ஷாபானுடைய 15 நிஸ்பு ஷாபான் என்று முடிவு செய்வதற்கிறது, அதுவே மிகப்பெரிய ஒரு அறியாமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோன்று சகோதரர்களே, இன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸை புறக்கணித்து விட்டு மக்கள் தங்களுடைய அறிவியலையும் தங்களுடைய அறிவையும் முன்வைக்கின்றார்களே, அவர்களை குறித்த ஒரு எச்சரிக்கையும் நாம் பயந்து கொள்ள வேண்டும். இன்று கணக்கின் அடிப்படையிலே முன்கூட்டியே ரமதானை நாங்கள் முடிவு செய்து விட்டோம் என்று, ஷாபான் இத்தனை பிறைதான், ரமதான் இந்த தேதியிலே ஆரம்பமாகிறது என்று இப்போதே நோன்பை முடிவு செய்கின்றார்களே, இது மிகப்பெரிய பாவம், இது மிகப்பெரிய வழிகேடு என்பதை பதிவு செய்து கொள்ளுங்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் புகாரி பதிவு செய்கின்றார்கள், லா யத்தக்கத்தமன்னு அஹதுக்கும் ரமலான பி ஸௌமி யௌமின் அவ் யௌமைன் இல்லா யகூன ரஜுலுன் கான யஸூமு ஸௌமஹு ஃபல்யஸும் தாலிகல் யௌம். ரமலானுக்கு முந்தி ஒரு நாளோ இரண்டு நாளோ யாரும் நோன்பு வைக்க வேண்டாம், ஆனால் வழமையாக அவர் வைக்கின்ற திங்கள் வியாழனுடைய நோன்பாக இருந்தாலே தவிர, அப்படி இருந்தால் அவர் வைக்கலாம். அதுபோன்று இன்னொரு ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம், இமாம் திருமதி ரஹிமஹுல்லா பதிவு செய்கின்றார்கள், அம்மா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு பொரித்த ஆடு வருகிறது, அவர்களும் சாப்பிட்டார்கள், தங்களுக்கு முன்னால் இருந்தவர்களையும் சாப்பிட சொன்னார்கள். அப்போது முன்னால் இருந்தவர்கள் சாப்பிட மாட்டோம், நாங்கள் நோன்பு வைத்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். கோபப்பட்டார்கள் அம்மா ரழியல்லாஹு அன்ஹு, சொன்னார்கள், மன் ஸாமல் லதி யுஷக்கு, மன் ஸாமல் யௌமல் லதி யுஷக்கு ஃபீஹி ஃபக்கத் அஸாபல் காஸி. சந்தேக நாளிலே, சந்தேக நாள் என்றால் எது? ஷாபானுடைய 29 முடிந்து அடுத்த நாள் சந்தேக நாள், அது ஷாபானுடைய 30 இருக்கலாம், ரமலானுடைய 1 இருக்கலாம். அந்த நாளில் யார் நோன்பு வைப்பாரோ அவர் அல்லாஹுவின் தூதருக்கு திட்டமாக மாறு செய்து விட்டார். சகோதரர்களே, மேலும் பல எச்சரிக்கை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ரமலானுடைய அந்த பிறை குறித்து, நோன்பை ஆரம்பிப்பது குறித்து. இமாம் நஸ்ஈ பதிவு செய்கின்றார்கள், சூமூலிரு யதிஹி, பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள், வாஃப்திரூலிரு யதிஹி, பிறையை பார்த்து நோன்பு விடுங்கள், ஃபைன் ஹால பைனக்கும், உங்களுக்கும் பிறைக்கும் இடையிலே மேகமோ இருளோ சூழ்ந்து கொண்டால் நீங்கள் ஷஅபானுடைய எண்ணிக்கையை 30 பூர்த்தி செய்யுங்கள். சகோதரர்களே, இந்த தெளிவான ஹதீஸுகளுக்கு பிறகு எந்த அறிவியலுக்கும் இந்த மார்க்கத்திலே அனுமதி கிடையாது, எந்த கணக்குக்கும் இந்த மார்க்கத்திலே அனுமதி கிடையாது. சொன்னார்கள், வலா தஸ்தக்பிலு ஷஹ்ர இஸ்திக்பாலா, ரமலான் வருவதற்கு முன்பே அதை நீங்கள் வரவேற்று விடாதீர்கள். ஷாபானுடைய பிறையை முடிய விடுங்கள்,
ولا تصل رمضان بيوم بيوم من شعبان ரமதானை ஷஅபானுடைய ஒரு நாளோடு நீங்கள் சேர்த்து விடாதீர்கள். மேலும் என்ன சொன்னார்கள் பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் தாரக்குத்னி பதிவு செய்கின்றார்கள், இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் சஹி என்று உறுதி செய்தார்கள், அஹ்சு ஹிலால ஷஅபான் ரமதான், இப்போதிலிருந்தே ஷஅபானுடைய பிறையை எண்ண ஆரம்பித்து விடுங்கள். இன்று பிறை 4, அடுத்து இன்று பிறை 5 என்பதாக ஒவ்வொரு நாளும் ஷஅபானுடைய பிறையை எண்ணிக்கொண்டே வாருங்கள். லி ரமதான், ரமதான் வரை. எப்போது பிறை தென்படவில்லையோ அப்போது ஷஅபான் முடிவடைகிறது. அதற்கு பிறகு அடுத்த நாளுடைய பிறை உதிக்கவில்லை என்றால் ஷஅபான் 30 முழுமை அடைகிறது. அதற்கு பிறகு ஷஅபான் ரமதானுடைய பிறை அடுத்த நாள். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷஅபானுடைய பிறையை நீங்கள் இப்போதே பார்க்க ஆரம்பித்து விடுங்கள். ரமதானுக்காக ரமதானை சேர்த்து விடாதீர்கள் ஷஅபானோடு. இப்படியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பல ஹதீஸுகளை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த குழப்பவாதிகளும் அல்லாஹ்வுடைய தூதரின் ஹதீஸுகளை புறக்கணிப்பவர்களும் ஹதீஸுகளை அலட்சியம் செய்பவர்களும் இப்போதிலிருந்தே ஹிஜ்ரா காலண்டர் என்பதாக உங்களுக்கு மத்தியிலே குழப்பங்களை விதைக்க ஆரம்பிப்பார்கள். ரமதானுடைய ஒரு நோன்பை விடப் போகிறீர்களா, ரமதானுடைய நோன்புடைய நேரத்திலே சாப்பிடப் போகிறீர்களா, எவ்வளவு பெரிய ஹராம் என்பதாக பிரச்சாரங்களை செய்ய ஆரம்பிப்பார்கள். சகோதரர்களே, அவர்களுடைய அந்த தவறான கல்வி அறிவு இல்லாத மடத்தனமான பிரச்சாரங்களை நம்பி அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்து விடாதீர்கள், மார்க்கத்தை மீறி விடாதீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் இந்த ஷஅபானுடைய மாதத்தை அமல்களை கொண்டு நிரப்பமாக்கிக் கொள்வதற்கும், அமல்களிலே இந்த ஷஅபானுடைய மாதத்தை கழிப்பதற்கும், ரமதானுடைய மாதத்தை அடைய பெற்று அதிலும் அல்லாஹ்வை அதிகம் அதிகம் வணங்கி மறுமையினுடைய நற்பேறுகளை பெறுவதற்கு உதவி செய்வானாக. அஸ்தஃகஃபிருல்லாஹல் அஸீம் லி வலக்கும் ஃபஸ்தஃகஃபிருஹு. பாரக்கல்லாஹு லி வலக்கும் ஃபில் குர்ஆனில் அஸீம் வ நஃபஅனி வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ-ஸ்ஸிக்ரில் ஹகீம்.